வணக்கம். இன்று நாம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று தொடங்கும் நமச்சிவாய பதிகம் பற்றியும் அந்த பதிகம் பாடப்பட்ட சூழல் பற்றியும் சிந்திக்க உள்ளோம். திருஞான சம்பந்தர் பாடிய பதிகமே காதலாகி எனத் தொடங்கும் பதிகம். இது இவரின் இறுதி பதிகமாகும். இவர் நாடெல்லாம் நடந்து இறைவனை தரிசனம் செய்து தலங்கள்தோறும் பதிகங்கள் பாடினார். இவர் பதிகங்கள் மூலம் நிகழ்த்திய அற்புதங்கள் பல. திருமறைக்காட்டில் கோயில் கதவுகளை பாடியே மூட வைத்தார். திருப்பாச்சிலாச்சிராமத்தில் மறவன் மகளின் முயலகன் என்னும் வலிப்பு நோயை நீக்கினார். திருமறைகளில் பாம்பு தீண்டிய வணிகனின் விஷத்தை நீக்கினார். திருவோத்தூரில் ஆண் பனையை பெண் பனையாக்கினார். மயிலாப்பூரில் குடத்தில் சாம்பலாக இருந்த பூம்பாவை என்னும் பெண்ணை உயிருடன் வரச் செய்தார். இவ்வாறு பல கற்புதங்கள் புரிந்த ஞானசம்பந்தர் இறைவனான சிவபெருமானைத் தவிர வேறு ஒன்றை நினைக்கவே இல்லை. இப்படிப்பட்ட அருளாளருக்கு அவரின் தந்தை மனம் முடித்திட விரும்பினார். அதற்காக நல்லூர் என்னும் ஊரிலுள்ள நம்பியாண்டார் நம்பி என்பவரின் மகளான மங்கை நல்லாள் என்னும் பெயருடைய மங்கையை நிச்சயித்தனர் சிவபாத இருதயர். ஞானசம்பந்தரும் தந்தையின் கட்டளைப்படி மனக்கோலம் பூண்டார். ஆச்சால் உரம் என்னும் கோவிலில் திருமணம் நடக்க இருந்தது. திருநீலனக்க நாயனார் மனவிழா சடங்குகளை செய்தார். சம்பந்தர் அக்கினியை வளம் வரும்போது இருவினைக்கு வித்தாகிய இல் வாழ்க்கை நம்மை சூழ்ந்ததே, இனி இவளோடும் சிவனடியை நான் சேர்வேன் என்று கூறி கல்லூர் பெருமணம் எனத் தொடங்கும் பதிகத்தை பாடி சிவனின் திருவடியில் சேரும் நினைவோடு சிவனை வழிபட்டார். நல்லூர் பெருமணம் திருக்கோவிலில் அடியவர்கள் ஒருங்கே கூட அவர்களை தரிசனம் செய்ய பக்தர்கள் அனைவரும் கூடினர். திருக்கல்யாணமும் நடந்தது. பெற்றவரின் விருப்பத்தை பூர்த்தி செய்தார் சம்பந்தர். திருமணச் சடங்குகளில் மனைவியின் திருவடி பற்றும் சடங்கு வந்தது. அந்த ஈசனின் திருவடியை பற்றிவிட்டேன், இனி எப்படி மனைவியின் காலை பற்றுவேன் என்று சொல்லி ஞானசம்பந்தர் மங்கை நல்லாளை பார்த்தார். அவளோ இறைவனின் திருநாமத்தை உச்சரித்தபடியே இருந்தார். அவள் பூரணமாக இறை சிந்தையில் மூழ்கிய ஆன்மா என்பதை அறிந்து மகிழ்ந்தார் ஞானசம்பந்தர். அவளுக்கு திருமணப் பரிசாக ஈசனின் திருவடி நிழலையே தர விரும்பினார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னீரை குயிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்னும் பதிகத்தை சம்பந்தர் பாடி முடிக்க உமையம்மை அங்கு காட்சியளித்தாள். அங்குள்ள அனைவருக்கும் திருநீர் வழங்கினார் உமையம்மை. திருநீற்றை பூசிக்கொண்டாலே தீவினைகள் அணியும். அதுவும் அன்னையே வழங்கினாள் என்றால் அதன் பாக்கியம் எப்பேற்பட்டது! சிவன் அங்கு ஜோதி ரூபமாக தோன்றினார். ஞானசம்பந்தர் அந்த ஜோதியை வணங்கி மங்கை நல்லாளின் கரம் பிடித்து முதலாவதாக ஜோதிக்குள் பிரவேசித்தார். அவரைத் தொடர்ந்து திருமணத்திற்கு வந்திருந்த நீலனக்கர், நீலகண்ட யாழ்ப்பாணர், முருகநாயனார் மற்றும் அடியார்கள் பலரும் அந்த ஜோதியில் புகுந்தனர். அப்படிப்பட்ட மகிமை நிறைந்த பெருமணம் நிகழ்ந்த தினம் வைகாசி மூலம். இந்த நாளில் ஆச்சால்புரத்தில் ஞானசம்பந்தரின் திருக்கல்யாண வைபவம் நடைபெறுவது வழக்கம். இத்தலம் தருமபுர ஆதீனத்திற்கு சொந்தமானது. இப்பதிகம்தான் திருஞான சம்பந்தர் பாடிய கடைசி பதிகமாகும். இப்பதிகத்தை பாடி நாமும் இறைவனின் திருவருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னீரை குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நம்புவாரவர் நாவில் நவிற்றினால் வம்பு நான் மலர் வார்மது ஒப்பது செம்போனார் திலகம் உலகுக்கெல்லாம் நம்ப நாமும் நமச்சிவாயவே நெக்குள்ளார்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கோடு அங்கையில் எண்ணுவார் தக்கவானவராய் தகுவிப்பது நக்கண்ணாமும் நமச்சிவாயவே இயமன் தூதரும் அஞ்சுவர் சொழால் நயம் வந்தோதவல்லார் தமை நன்னினார் நியமம் தான் நினைவார்கினியான் நெற்றி நயனன்னாமும் நமச்சிவாயவே.
கொள்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயினும் எல்லா தீங்கையும் நீங்குவதென்பரால் நல்லார் நாமும் நமச்சிவாயவே. மந்தரம் மன பாவங்கள் மேவிய பந்தனையவர் தாமும் பகவரே சிந்தும் வழ்வினை செல்வமும் மல்குமார் நந்தி நாமும் நமச்சிவாயவே. நரகம் ஏழ் புகநாடினராயினும் உரை செய்வாயினராயின் ஒருத்திரர் விரவியே புகுவித்திடும் என்பரால் வரதன்னாமும் நமச்சிவாயவே. இலங்கை மன்னன் கெடுத்த கடுக்கள் மேல் நலங்கொள் கால் விரல் சங்கரன் ஊன்றலும் மலங்கி வாய் மொழி செய்தவன் உய்வகை நலங்கொள் நாமும் நமச்சிவாயவே. போதன் போதன கண்ணனும் மன்னல் தன் பாதம் தான் முடி நேடிய பண்பராய் யாதும் காண்பரிதாகியலந்தவர் ஓதும் நாமும் நமச்சிவாயவே. கஞ்சி மண்டையர் கையுளுன் கையர்கள் வெஞ்சொல் மிண்டர் விரவிலர் என்பரால் விஞ்சை அண்டர்கள் வேண்டகமுதிசை நஞ்சுன் கண்டன் நமச்சிவாயவே. நந்தி நாமும் நமச்சிவாய எனும் சந்தையாள் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையாள் மகிழ்ந்தேத்தவல்லாரெல்லாம் பந்த பாசம் அறுக்கவல்லார்களே. திருச்சிற்றம்பலம்.